ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக ஒரு நாள் கடைக்கு போயிருந்தப்பா கடையில் இது இருந்தது. இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்து பார்த்தா பூவா காயா பழமா என்னன்னு தெரியல. நானும் எடுத்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு திரும்பவும் அதை கீழே வச்சுட்டு இதோட நேம் பார்த்தா ஆர்டிச்சோக் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4K கிட்ட இருந்தது. நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபீஸ் கிட்ட வரும். இது என்னடா இதுன்னு தெரியாமல் எப்படி வாங்குறதுன்னு சொல்லி இதோட பேர் ஆர்டிச்சோக்னு சொல்லி கூகுள் பண்ணி பார்த்தா இதுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படக்கூடிய தாவர வகைகளில் முக்கியமான ஒன்றா. இதோட தமிழ் பேர் பார்த்தீங்கன்னா கூனைப்பூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கூனைப்பூ பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொலஸ்ட்ரால் குறைச்சி நல்ல கொலஸ்ட்ரால் மற்றும் ஒமேகா 53 ஆசிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி இதய கோளாறு வராமல் தடுக்குது. இந்த ஆர்டிச்சோக்கை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் யூரோப்பில் இருக்கவங்க வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கூனைப்பூவில் அதிக நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதான். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள உணவில் 7வது இடத்தை இந்த கூனைப்பூ பிடிச்சிருக்கான். இந்த கூனைப்பூவை அதிகமாக சாப்பிட்டுட்டு வந்தால் புற்றுநோய் செல்கள் வளர்வதை தடுக்குமா? இந்த கூனைப்பூவை எப்படி சமைச்சு சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரமாக ஒரு வீடியோவில் இந்த கூனைப்பூவை எப்படி சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் வீடியோவாக போடுறேன்.